ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம விளையாட போற அஞ்சாவது டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாட தான் இப்ப பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ஸ்குவாட பத்தி தாங்க வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா போன மேட்ச்ல தான் கே எல் ராவல் வந்து இன்ஜூரினால விளையாடல கடைசி டெஸ்ட் மேட்ச்லயாவது வந்து அவர் விளையாடுவாரு ஏன்னா ராஜத் பட்டிதார பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து சொதப்புறாரு இவருக்கு பதில் அவர் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போது நம்ம தலையில குண்ட தூக்கி போடுற மாதிரி பிசிசிஐ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கே எல் ராவலுக்கு இன்னும் ஒண்ணுமே இன்ஜுரி சரியாகவே இல்ல இதனால இவர் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம கேஎல் ராவுலுக்கு வந்து இன்ஜூரி அப்படியே வந்து இவரை வந்து மானிட்டர் பண்றதுக்காண்டி இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நியூஸ் வந்திருக்குங்க இதெல்லாம் வந்து பார்க்கும் கேஎல் கே எல் ராவுல் டெஸ்ட் மேட்ச்ல விளையாட மாட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் வந்திருக்கு அடுத்து இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா பும்ரா வந்து தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க இருக்குங்க ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்லயே பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து வின் பண்ணனால அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து பும்ரா இருக்க மாட்டாரா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இப்ப ஏன் வந்து பும்ராவை போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்ப அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம தர்மசாரால வந்து விளையாட போறோம் இதுல வந்து முழுக்க முழுக்க பிச்சு வந்து ஃபாஸ்ட் பாலிங்கு சாதகமா வந்திருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு கூட விளையாட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும்போது பும்ரா இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் பும்ரா இருந்தாரு அப்படின்னா மத்த ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து இருக்கும் தான் பும்ராவை இந்த ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க இப்ப இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் போன ஸ்குவாட்ல இருந்த பிளேயர்ஸ் தாங்க அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருக்காங்க தேவதத் படிக்கல் மட்டும் தான் கே எல் ராவுலுக்கு பதில் உள்ள வந்திருக்காரு அதனால ஆல்ரெடி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ராஜத் பட்டிதார் வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்கனால அவரோட இடத்துக்கு வந்து திரும்ப தேவதத் படிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவருக்கு மேபி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இவர் ஒரு நல்ல நல்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப இந்த ஒரு டெஸ்ட் குவாட பத்தி சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் பத்தி எதுக்குப்பா நம்ம பேசிட்டு நம்ம தான் ஆல்ரெடி இங்கிலாந்து கூட டெஸ்ட் சீரீஸும் ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோமே இதனால நம்ம கடைசி டெஸ்ட் மேட்ச ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலாட்டி என்ன பாவம் இங்கிலாந்து கூட ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து எடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம விளையாட போகிற இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம வின் பண்ணால் தான் வந்து நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து தோத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டு தரவரிசையில் வந்து ரெண்டாவது இடத்துல தான் வந்து இருக்கும் அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்ணால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து போக முடியும் ஃபஸ்ட் இடத்துக்கு போனால் தான் வந்து டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும் ஸோ அதனால இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம அஞ்சாவது டெஸ்ட் மேட்சை வந்து இங்கிலாந்து கூட எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு தடவையும் நம்ம டபிள்யூடிசி ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துட்டு வந்துட்டோம் அதனால இந்த தடவையாவது ஃபைனல் வரைக்கும் போறது மட்டும் இல்லாம எப்படியாவது ஃபைனல்ல வந்து வின் பண்ணி சாம்பியன் ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தடவை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்